வணக்கம். தமிழ் சேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் மக்கள் இசை பாடல்களான கிராமிய பாடல்களை பல்வேறு மேடைகளில் பாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த நாட்டுப்புற பாடகர், குவைத்வாழ் தமிழர்களால் ஆர்கே என அன்போடு அழைக்கப்பட்ட சிவகங்கை ராமகிருஷ்ணன் அவர்கள் நேற்று அதிகாலை மாரடைப்பால் காலமானார். இவர் அப்பாசியா இந்தியன் மத்திய பள்ளியில் வேலை செய்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த ராமகிருஷ்ணனின் உடல் இன்று இரவு தாயகம் அனுப்பப்பட்டு நாளை அவரது சொந்த ஊரான சிவகங்கையில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளன. அவரது உடலை தாயகம் அனுப்பும் பணியில் தாய்மண் கலை இலக்கிய பேரவை காமி அன்பரசன், தாஜ் உணவக உரிமையாளர் டாட்சாமி ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர். பாடகரை இழந்து துயரத்தில் ஆழ்ந்துள்ள அன்னாரின் குடும்பத்தாருக்கு தமிழ் சேடோஸ் வலையொலி குழுமம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கின்றோம். உயர்நிலை பள்ளி தேர்வு தாள்களை வெளியே கசியவிட்ட 6 குவைத்திகள், 4 எகிப்தியர்கள், 1 ஜோர்டானியர் உட்பட 11 நபர்களை வரும் பிப்ரவரி 7 வரை மத்திய சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் மீது ரகசியங்களை வெளிப்படுத்துதல், கையூட்டு பெற்றல், பண மோசடி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர்களை பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதனால் அவர்களின் தடுப்பு காவல் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்த 2023-2024 கல்வியாண்டில் ஆண் மற்றும் பெண் ஆசிரியர்களின் தேவைகளை கல்வி அமைச்சகம் கண்டறிந்து பொது பள்ளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல துறைகளில் உள்ளூர் பணியாளர்கள், அதாவது வெளிநாட்டவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். மேலும் பொது பள்ளிகளில் உள்ள பற்றாக்குறையை நிரப்ப கல்வி அமைச்சகத்திற்கு 12 சிறப்பு பிரிவுகளில் சுமார் 700 ஆண் மற்றும் பெண் ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை முதல் கல்வி அமைச்சகம் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியுள்ளதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் உள்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு விவகார விசாரணைகளின் தொடர்ச்சியான பாதுகாப்பு சோதனைகளின் விளைவாக குடியிருப்பு மற்றும் பணிச்சட்டத்தை மீறிய 18 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்க உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் தற்போது கடும் குளிர் நிலவுகின்றன. இந்த குளிர் இன்று முதல் தொடங்கி ஜனவரி 31 வரை நீடிக்கும் என்றும், இது கடுமையான குளிராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக நீல நிற முகங்கள் மற்றும் மூட்டுகளில் வலி உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் கால்நடைகள் மற்றும் ஒட்டகங்களின் மூக்கில் ரத்தம் கசிய வைக்கும் என்றும் குவைத் வானியல் கழகத்தின் தலைவரான வானிலையாளர் அடல் அல் சாடும் தெரிவித்துள்ளார். குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 800 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 18 தினார் 400 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 264 ரூபாய் 20 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1191 ரூபாய் 4 காசுகள். செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் சேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.